பாருங்க, நான் 2 கிலோ தக்காளி எடுத்துக்கேன். அது இந்த மாதிரி chop பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி பூண்டு வந்து நான் ஒரு 50 கிராம் பூண்டு இருக்கும். அந்த பூண்டையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இஞ்சி. இஞ்சியும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கு. இது வந்து காஞ்ச மிளகாயும் புளி இது ரெண்டையும் ஒரு 2 hours ஊற வச்சிருக்கேன் நான். இது வந்து நம்ம அரைச்சுக்க போறோம். இது அப்ப வந்து கல்லுப்பு இன்னைக்கு வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ண போறோம். அப்புறம் வந்து நல்லெண்ணெய் போடுறோம். இது ரெண்டுமே யூஸ் பண்ண போறோம். இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து அந்த புளியும் காஞ்ச மிளகாயும் ஊற வச்சிருக்கேன் இல்லீங்களா, அதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். காஞ்ச மிளகாயும் புளியும் நம்ம அரைச்சிடுறோம். பாருங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நமக்கு ஊறுகாய் வந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். அதனால் நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் போட்டிருக்கேன். கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நான் இஞ்சி போடுறேன். வந்து பூண்டு போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் பொருள் போடுறேன். காஞ்ச மிளகாவும் புளியும் நம்ம அரைச்சிருக்கோம். அது இப்போ இதில் போட்டுறேன். காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போடலைங்க. இதுதான் போடுறேன். மிளகாத்தூளும் போட்டு பண்ணலாம், ஆனால் நான் அது பண்ணல. நான் இப்படி தான் பண்ணுறேன். இது நல்லா டேஸ்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு, இஞ்சி, மிளகாய், புளி இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அதனால் இது நல்லா கலந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு துணி நல்லா ட்ரை கிளாத் மேலே வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இந்த தக்காளி வந்து ஈரமே இருக்கக்கூடாது. மேலே நம்ம தக்காளியை வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஈரம் இல்லாமல் நல்லா அந்த ட்ரை கிளாத் மேலே கொஞ்சம் நேரம் ஃபேன் கீழே ஆற விட்டீங்கன்னாக்கா நல்லா ஆறிடும் தக்காளி. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட்டர்லேயோ இல்லை உங்களுக்கு கட்டர் இல்லைன்னாக்கா நீங்கள் அல்வமணிலேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய்ச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கிடாது, நல்லாயிருக்கும். இது நான் ஸ்டாக் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த தக்காளி ஊறுகாய்லாம் வந்து இந்த சீசனில் தான் வந்து பண்ண முடியும். அதனால் நான் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணுறேன். இது இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பாருங்க, நான் கல்லுப்பு தான் போடுறேன். சால்ட்டு போடலை, கல்லுப்பு போட்டல. நமக்கு எவ்வளோ தேவையோ நான் நம்ம அவ்வளோதான் போட்டுக்கணும். எனக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போடுறேன். இது போதும். இதை வந்து இப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து கலரிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அது அப்படியே குக் ஆகணும், நல்லா குக் ஆகணும். தக்காளி எல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகி இன்னொரு டைப்பில் கூட பண்ணுவாங்க. அது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாதிரி பண்ணுவாங்க. நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் வந்து அது கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகுது. இது வந்து நம்ம இந்த மாதிரி கைப்படாமல் இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி போட்டு பண்ணும்போது கொஞ்சம் நிறைய நாளுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நல்லா டைட்டாக மூடி எடுத்து வச்சுருங்க. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நான் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.